ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிவியா ஸ்டார்ம் வெர்சஸ் விக்டர் எக்ஸ், இதில் எந்த ஃபுட்பால் நல்லா இருக்குன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பவுன்ஸ் டெஸ்ட்டில் எனக்கு ஃபீல் ஆனது என்ன தான், நிவியா ஸ்டார்ம் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹைட்டு அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நிவியா ஸ்டார்ம் உங்களுக்கு ஜகில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாலுடைய அவுட்டர் சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெயினோ இல்லை ஹார்டான ஒரு ஃபீலிங்கோ இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஃப்ரீ ஸ்டைலராக இருந்தீங்கன்னா இந்த பால் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த பால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, கூடவே ரொம்ப கிரிப்பியாகவும் இருக்குது. நான் இந்த வெக்டர் எக்ஸ் பாலை ஜகில் பண்ணும்போது மேக்ஸிமமாகவே இந்த பால் என் நீ ஹைட்டு தான் வந்தது. ஸோ இந்த பால் உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நிவ்யா ஸ்டார்மில் 15 ஃப்ரீ கிக்ஸும் விக்டர் எக்ஸ் 15 ஃப்ரீ கிக்ஸும் எடுத்து பார்த்தேன். ஃப்ரீ கிக் டெஸ்ட்டோட முடிவில் என்ன ரிசல்ட்னா, நிவியா ஸ்டார்ம் ஆன் டார்கெட் அதிகமாக இருக்குது. இதுவே விக்டர் எக்ஸ் ஃபுட்பால் வந்து ஃபியூ ஷாட்ஸ் தான் ஆன் டார்கெட்டில் இருக்குது. இதனுடைய ரிசல்ட் என்னென்னா, நிவியா ஸ்டார்மில் பவர் அண்ட் ப்ரெசிஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது, ஆனால் விக்டர் எக்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விக்டர் எக்ஸ் பால் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே போகுது. எல்லா ஷார்ட்ஸ் பாருங்கள், கொஞ்சம் தான் கர்வ் இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. இதுவே நீங்கள் நிவியா ஸ்டார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கரெக்டான கர்வ் இருக்குது, நம்ம எய்ம் பண்ணுற இடத்துல பால் கரெக்டாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், நிவியா ஸ்டார்ம் ஃபுட்பால் போனதில் பாதி கூட விக்டர் எக்ஸ் ஃபுட்பால் போக மாட்டேங்குது. அது ஏன்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாசிங் டெஸ்ட்டில் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னால் அதிகமாக வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன தேவைப்பட்டால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவு குவாலிட்டியான ஃபுட்பால் கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.